ஹலோ காய்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல். இவ்வளோ நாள் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கிட்ட வீடியோ எதுவுமே போடல. எதனால் போடல அப்படின்னா, நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 6 to 7 மந்த் பிஃபோர் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகிட்டனால வந்து நிறையா கொஞ்சம் பிரச்சனைகள் பொறுப்புகள் எல்லாம் அதிகமாகிடுச்சு. அது எல்லாமே நான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி எல்லாம் வரத்துக்கு ஒரு சின்ன டைம் கேப் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஒரு 6 மந்த்து. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு சரி, நம்மளுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 டேஸ் கிட்ட வர்க்கலாக போயிருந்தேன். வர்க்கலாக வீடியோ எடுக்கல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் சொல்லி போனேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன், ஷார்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து விஷயம், நான் இல்லாததுக்கு காரணம். நான் லாஸ்ட்டாக பண்ண பேக் பேக்கிங் ட்ரிப்புக்கு வந்து எனக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு மேலே வர கண்டென்ட்ஸ் எல்லாமே, ரெகுலராக இதுக்கு மேலே கண்டென்ட்ஸ் வரும், வர கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் ட்ராவலிங்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது, ஏபிஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்ட்டு. அதுவும் என்ன அப்படின்றது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணி நான் போடுறேன், என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு. ஸோ இப்போது வந்து மெயினாக ஒரு விஷயம் வந்து நான் பேசணும். இந்த 6 மந்த்தாக வந்து நான் யூடியூப்பில் வந்து அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை, மீன்ஸ் வீடியோஸ் பார்ப்பேன், நம்ம செரி ப்ரோ வீடியோ பார்ப்பேன், அப்புறம் டிடிஎஃப் வீடியோ பார்ப்பேன், அந்த மாதிரி அப்டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுப்பேன் என்ன நடக்குது என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வர்க்கலாக போயிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நான் சரி நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு வீடியோஸ் பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வீடியோ வந்து ஒன்று போயிட்டுருந்துச்சு. செரி ப்ரோ வந்து விஎஸ்கே வந்து கொஞ்சம் இது பண்ணார், விஎஸ்கே ப்ரோவும் அதுக்கு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம செரி வந்து டிடிஎஃப் பற்றி ஒரு சில விஷயங்கள் அக்யூசேஷன் வச்சுருந்து வீடியோ போட்டிருந்தாரு, அதுக்கு டிடிஎஃப்பும் வந்து ரிப்ளை கொடுத்தாரு. அது வந்து ஒரு அன்ஹெல்த்தியான விஷயம்தான், மாற்றி மாற்றி வந்து ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணுறது இப்படி மாற்றி மாற்றி இது பர்சனலாக பேசியிருக்கலாம், பட் வீடியோவில் பேசுனது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு. ஆனாலும் வந்து அது ஓரளவுக்கு எல்லாருமே பேசி கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு வந்து செரி வ்ளாக்ஸையும் ஸ்டார்டிங்லேருந்து தெரியும், டிடிஎஃப்யும் தெரியும், அஜிஸையும் தெரியும், அந்த அருண் டைம் ட்ராவலரும் தெரியும், விஎஸ்கே நபர் ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ அவங்களுக்குள்ள பர்சனலாக நான் போக விரும்பலை, ஜஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தேன் அப்படின்றது தான் வந்து நான் இப்போது ஒரு சின்ன விஷயங்கள் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத பேசலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செரி ப்ரோ வீடியோ போட்டார், விஎஸ்கே ப்ரோ அதுக்கு ரிப்ளை வீடியோ போட்டார், மறுபடியும் சரி ஒரு வீடியோ போட்டார் டிடிஎஃப் பற்றி, டிடிஎஃப்பும் அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தார். எல்லாமே நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். இப்போ நான் அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு வந்து விரும்பலை. லேட்டஸ்ட்டாக வந்து நேற்று ஈவினிங் வந்து செரியோட ஸ்டோரி பார்த்தேன். இந்த மாதிரி அருண் ட்ரெயின் ட்ராவலரும் கேஜிஎஃப் ப்ரோவும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அது வந்து சுத்தமாக ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். நானும் சரி அருண் பேசியிருந்தால் ஓகே, ஏன்னா டிடிஎஃபோட அஜீஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து நம்ம கேஜிஎஃப் ப்ரோ எதுக்கு இதுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லி தான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்க்கும்போது வந்து கேஜிஎஃப் ப்ரோ உங்கள் மேலே வந்து நான் உண்மையிலுமே ஒரு மரியாதை வச்சுருந்தேன், பரவாயில்ல ஒரு பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாக்டிக்ஸாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறீங்க, ஏன்னா நானும் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நானும் இதே சேம் கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன் நானும். அதனால் வந்து எனக்கு தெரியும் உங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அந்த மொத்தமே வந்து மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லாமே நடந்துச்சு, குட் ஒன். ஆனால் வந்து நான் எல்லாமே பார்த்தேன், ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பேசுனதே கொஞ்சம் ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக பேசிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் எல்லாம் அந்த தப்பான வார்த்தை காண்டு ஒத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வீடியோ விட்டுருக்கீங்க. நான் வந்து நான் மொத்த வீடியோவும் பார்த்தேன், மொத்த வீடியோவும் பார்த்து என்னோடய ஃப்ரெண்டு ஃபோனில் வந்து எல்லாமே நான் நோட்ஸில் இது பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அப்போ இதில் நம்ம ஒன்றுன்னா ஒரு பாயிண்ட்டாக அவர் பேசுனது தப்பாக கரெக்டானு இல்லை, அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் ஏன் பேசிடக்கூடாது, அந்த ஒரு சில பாயிண்ட்டுங்களை மட்டும் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ப்ளீஸ். முன்னாடியே சொல்லிட்டே வீடியோக்குள்ளே நான் போனேன், என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முதல்லே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வாசன் மேலே இருக்கிற காண்டில் வந்து செரி ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. வாசன் ப்ரோ எப்போ வந்தார் இதுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 4 வருஷம் ஆயிருக்குமா? அவர் வந்து அப்போதைக்கு என்ன ஒரு ட்ரெண்டு இருந்துச்சோ அந்த ட்ரெண்டை வந்து அவர் வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணி கரெக்டாக அவர் வந்து அவர் ஒரு ஜானரில் போனாப்புல, அவரும் பைக்கிங் தான் பண்ணார். அண்ட் வந்து இது ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க கேஜிஎஃப் ப்ரோ, சப்போர்ட் கேட்டு மேலே போனனால இப்போ யாருன்னு தெரில இன்கம் நிறையா வருது. அது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, செரி ப்ரோ வந்து வாசன் விஎஸ்கே எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, செரி ப்ரோ சாரி அந்த பொரி இந்த பொரி பேல் பொரி மசாலா பொரின்னு சொல்லி அடிச்சு விட்டாரு அவரு. சப்போர்ட் கேட்டு மேலே வருது அப்படின்னு பார்த்தா அது வந்து எனக்கே வந்து நானும் ஒரு பைக்கர் தான், நானும் 7-8 வருஷமாக பைக்கிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். செரியும் எனக்கு ஸ்டார்டிங்கில் 6 சப்ஸ்கிரைபர்லேருந்தே வந்து சரி எனக்கு தெரியும், சரி வந்து சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருக்கான். அது இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன், வீடியோ பண்ணிட்டுருக்கும் போது நான் செரி ப்ரோ வீடியோ பார்த்து நான் செரியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனேன். நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆக்ஷன் கேம் இல்லைன்னு எஸ்டிகேன்னு ஒரு கேமரா வச்சுருந்தாப்புல, லடாக் போகும்போது லடாக் வீடியோஸ்லாம் எடுத்துருப்பாரு, அந்த கேமராவே எனக்கு கொடுத்து நீ அந்த வீடியோ பண்ணுறா
இப்படி பண்ண அப்படி பண்ண அவரும் சில பல ஐடியாஸ் கொடுத்தாரு. அப்போலேருந்து நானும் அவரும் ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப் பண்ணுறோம். ஈவன் அவரோட கோப்ரோ ஹீரோ 4 என்கிட்ட தான் இருக்குது. அதையும் நான் இன்னும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகலாம் கேமரா கொடுத்தாரு. அவர் ஒன்றும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க வாசன் வந்து எல்லாருக்கும் இவ்வளோ உதவி பண்ணுறான் அவ்வளோ உதவி பண்ணுறான், நீங்கள் என்ன உதவி பண்ணீங்க அப்படின்னு சரி ப்ரோ கேட்டீங்க. என்ன எடுத்துக்கிட்டாலுமே சரி, இன்னும் அவர் என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ப்ரோ. நீங்கள் வந்து கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் தப்பாக பேசிட்டீங்க. அப்புறம் இன்னொரு மெயின் மேட்ரு ஒன்று இதில் நான் சொல்லியே ஆகணும். தப்பு பண்ணலாம், எங்ககிட்ட பண்ணக்கூடாது, நாங்கள் எல்லாம் கான்ட்ரவர்சியில் வளர்ந்தவங்க. ஏன் ப்ரோ ஏதோ விஜய் படம் டைலாக் மாதிரி சொல்கிறே ப்ரோ, தப்பு பண்ணால் நாங்கள் மட்டும்தான் பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் பே இதெல்லாம் வந்து தப்பாக ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோ. கான்ட்ரவர்சியிலே நீங்கள்லாம் வளர்ந்தவங்க, அந்த கான்ட்ரவர்சியை நாங்களும் பார்த்துருக்கோம் ப்ரோ. நீங்கள் எப்போ வீடியோ ஆரம்பிச்சிங்க, உங்கள் கடை எங்கே இருந்துச்சு, எப்படி 4 கடையாக அது மாறிச்சு, அதுக்கு என்னென்ன பேசுனீங்க, எத்தனை கடைக்காரனை புட்டாப்பு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுருவோம் அடிச்சு விட்டுருவோம்லாம். நீங்களும் கான்ட்ரவர்சி தான் ப்ரோ பண்ணி மேலே வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும் அப்படியே வந்து ப்ராப்பராக வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வந்திருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நீங்களும் கான்ட்ரவர்சி பண்ணி தான் ப்ரோ மேலே வந்திருக்கீங்க ஒன்று. ஆனால் நான் வந்து இப்போ எதுக்கு இதெல்லாம், நான் தேவையில்லாமல் நீங்கள் நினைக்கலாம், தேவையில்லாமல் எதுக்கு இந்த பையன் யார் இவன், யாரோ வந்து எதுக்கு பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இப்போ பேசவே வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுங்களா, ஒரே நிமிஷம், நிறைய பாயிண்ட் இருக்குது, நான் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா தேவையில்லாததெல்லாம் பேசினா வந்து ஒரு பிக்காக போயிடும். இன்கேஸ் வந்து அவரோட கண்ணுக்கு இந்த வீடியோ பட்டுச்சுன்னா நான் பேசுகிற விஷயங்கள் கேட்குற விஷயங்களுக்கு அவர் ஒரு ரிப்ளை வீடியோ போடுவார். தேவையில்லாமல் எதுக்கு, அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அடுத்து ஒன்று சொல்கிறேன் பாருங்கண்ணா, லைட்டாக கலாய்க்கிறேன் ஆனால் மறுபடியும் டிடிஎஃப் பேசுனா வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப தப்பான விஷயம் ப்ரோ. அதுக்கு எனக்கு நீங்களும் ஒரு வீடியோவில் வந்து தாத்தா நீங்கள் எனக்கும் வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். 200 சப்ஸ்கிரைபருக்கு டயர் கொடுத்துருக்காரு, எனக்கும் தான் 100 சப்ஸ்கிரைபர்லேயே எஸ்டிக்கு ஆக்ஷன் கேமரா கொடுத்தாரு அந்த டைமில், 7-8 வருஷம் முன்னாடியே. இப்போல்லாம் என்ன ப்ரோ டயர், என்ன ப்ரோ டயரெல்லாம் ஒரு மேட்ரா. ஆனால் வாங்கி கொடுத்துருக்காரு, விஎஸ் கேனனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு நியூ இயரில் 2022 நியூ இயரில் வீடியோ போட்டது விஎஸ் அண்ணங்கூட உட்காந்து தான். ஏன்னா அவர் கூட இருந்தால் வந்து எனக்கு ஒரு குட் வைப்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்டயே போனேன். விஎஸ் கேனனும் யாருன்னு எங்களுக்கு தெரியும், டிடிஎஃப்பும் யாருன்னு எனக்கு தெரியும், அஜீஸும் யாருன்னு தெரியும், அருண் ட்ரைம் ட்ராவலரும் எனக்கு யாருன்னு தெரியும். ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ப்ரோ, இதை நான் இது க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு ரொம்ப கடுப்பாகுது பார்த்தாலே. இதை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ப்ரோ, எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுப்போம் ஆனால் வெளியே ஆளுங்க உள்ளே வந்தால் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கீங்க வீடியோவில். இப்போது நாங்கள் வந்து இப்போ அருண் பேசுகிறான்னு வச்சுங்களேன், ஏன்னா டிடிஎஃப் ப்ரோ அருண்பு அப்புறம் அஜீஸ் ப்ரோ எல்லாமே வந்து ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஆளை இது பண்ணும் போது நீங்களும் வந்து பேசுகிறீங்க, தப்பு சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பைக்கிங் ஃபீல்டில் இருக்கீங்களா இல்லை பைக் ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எதுவுமே இல்லை. நீங்கள் துணி வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க, டெக்ஸ்டைல் இதில் இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு ப்ரோ பைக்கிங் உள்ளாதீங்க, புரிஞ்சுங்களா? நீங்கள் சொன்னதே தான், இப்போ நீங்கள் பைக்கிங் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க தொட்டிங்கன்னா நாங்களும் வருவோம். இப்போ தான் சரி ப்ரோ, அது ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன், தமிழ்நாடு ஆல் ரைடர்ஸ் ஏதோ போட்டிருக்காப்புல, இன்னும் நான் அதை பார்க்கல நான். சரி ப்ரோ, சரி ப்ரோ பற்றி எங்களுக்கு தெரியும், தேவையில்லாமல் வந்து அவரை இது பண்ணாதீங்க, பைக்கிங் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் தயவு செஞ்சு ஏற்படுத்த விடாதீங்க. ஏன்னா டிடிஎஃப் வாசன், டிடிஎஃப் வாசனு, சரி ப்ரோ, விஎஸ்கே, அஜீஸு எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே, இல்லாமல்லாம் இல்லை. இவன் என்னடா எனக்கு வாசனை தெரியும், டைம் ட்ராவலரை தெரியுன்றாங்க. அவங்களோட வேலூர் வீடியோஸும் போய் பாருங்கள், என்னோடய வேலூர் வீடியோஸும் போய் பாருங்கள். வேலூருக்கு வர எந்த யூடியூபராக இருந்தாலும் என்னை மீட் பண்ணாமல் போக மாட்டாங்க, நம்ம தான் எல்லாமே ரெடி பண்ணி தரோம். Team 23 பைக்கர்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது, அது மூலியமாக நாங்கள் அவங்க வரவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அதனாலே எனக்கு பர்சனலாகவே வந்து வாசன் அஜீஸ் ப்ரோலாம் என் மேரேஜ் கூட நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அவங்கள எல்லாரையுமே. அதான் அந்த அளவுக்கு எனக்கு அவங்களெல்லாம் நல்லா தெரியும். சரிங்களா ப்ரோ, நீங்கள் இப்போதைக்கு பைக்கிங்கில் எப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் யூடியூபர் சில டைமாக பார்த்துட்டே தான் இருக்கேன், ஒரு 3-4 மந்த்ஸாக ஒரே கான்ட்ரவர்சி. இதுக்கு முன்னாடி வந்து அந்த காப்பி ரேட் கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அப்புறம் நம்ம வாசன் ப்ரோ ஒரு கான்ட்ரவர்சி, ஸ்பீடாக போயிட்டார் அப்படி போயிட்டார் இப்படி போயிட்டார், நியூஸ் சேனல்ஸ் ஏற்படுத்தினது, இப்போ என்னென்னா புதுசாக இது இருக்கீங்க. நான் வந்து 2 வருஷத்தில் மேலே வந்துட்டேன், 20 வருஷமாக வந்து கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம செரியெலாம் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 7-8 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்காரு, நானும் ஒரு 5-6 இயர்ஸாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் ப்ரோ. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் இந்த கான்ட்ரவர்சி அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டுருக்கு. இதே 4-5 வருஷம் நீங்கள் யூடியூப்குள்ளே வராததுக்கு முன்னாடி, வாசன் வராததுக்கு முன்னாடி, அஜீஸ் ப்ரோ வராததுக்கு முன்னாடி, அருண் வராததுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு செட் இருந்துச்சு, ஒரு மோட்டோ வ்ளாகிங்னு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு, பைக்கர்னால் வந்து இப்படி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக இன்டீரியராக நம்ம போய் பேசணும்னு நினச்சா யார் என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் பேசலாம் ப்ரோ. வீடியோ பார்க்குறவங்க வந்து மக்கள் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து முட்டால் கிடையாது வீடியோ பார்க்குறவங்க. ஸோ வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது இதில் தப்பாக நான் ஏதோ பேசியிருந்தால் வந்து
தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ப்ரோ. அதுவும் இல்லாமல் பைக்கிங் ஃபீல்டில் இந்த பழைய ஆளுங்கள்லாம் இன்னும் பேசலை, நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் பழைய ஆளுங்கள்லாம் உள்ளே வரல. நம்ம பழைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம பார்த்தி ப்ரோ, இனோவேஷன் விஜய், அப்புறம் நம்ம டியூபர் பாஸ் ப்ரோ, அப்புறம் நம்பர் பிளேட்டு விக்னேஷ் பிடி, இந்த மாதிரிலாம் பெரிய தலைவர் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இல்லாமல் இல்லை, என்ன அவங்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போதே சொல்லிட்டாங்க, பைக்கிங் வந்து எங்களுக்கு ஒரு பேஷன், பைக்கில் போகிறது பிடிக்கும், யூடியூப்பில் வீடியோ நாங்கள் எதுக்கு சேவ் பண்ணி வைக்கிறோன்னா ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமே சேவ் பண்ணி வைக்கிறோம், அதுக்காக தான் அவங்க சொல்லி பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் வந்து அவங்க இதையே ஃபோக்கஸ் பண்ணல, ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, கிடைக்கிற டைமில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறாங்க. இதே பொழப்பாக அவங்க சுற்றிட்டு இருக்கல ப்ரோ. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கிற சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் பைக்கிங் கம்யூனிட்டி மொத்தமாக இன்னும் திரும்பலைன்னு நினைக்கிறேன். பைக்கிங் கம்யூனிட்டியில எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தேவையெல்லாம் போக வேணாம் பேச வேணாம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இனிமேல் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும், இதுக்கப்புறமேல எந்த பிரச்சனையும் வேணாம், பாசிட்டிவாக இருப்போம், எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி இருப்போம். கேஜிஎஃப் ப்ரோ, அருண் ப்ரோ, நீங்கள் சில விஷயங்கள் வீடியோவில் பேசுனது கரெக்டு, தப்புன்னு சொல்லலை, நான் ரொம்ப நக்கலாக தப்பாக பேசிட்டீங்க, அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அன்டில் தட் டேக் கேர், பாபாய். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நானும் மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஆஸ் இது வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் போய் ரீச் ஆகட்டும், என்ன நடக்குது அப்படின்றது வந்து ரீச் ஆகட்டும். மறுபடியும் எல்லாம் நம்ம பைக்கிங் கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்க்ராப் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வீடியோஸ் போட்டு ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ அன்டில் தட் டேக் கேர், பாய், ஹாவ் எ நைஸ் டே.